பருப்பு கடசல். எல்லாருக்கும் வணக்கங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, துவரம்பருப்பில் கடசல், துவரம்பருப்பு கடையிறதுங்க எப்படி கடையலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. தேவையானது ஒரு கப்பு துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 20 நம்பர்ஸுங்க, பண்ணலாம் பழுத்த தக்காளி ஒரு 2ங்க, பூண்டு 3 பல், 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை ஒரு கைப்பிடிங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், துவரம்பருப்பு ஒரு கப் காமிச்சதை சின்ன குக்கரில் 2-3 தாட்டி அலசிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்மால் ஆனியன், சின்ன வெங்காயம் போட்டுருணுங்க. கட் பண்ணி வச்ச அடுத்தது பூண்டு போட்டுருணுங்க, கார்லிக், தக்காளி 2 சொல்லியிருந்தாங்க, அது வந்து ஸ்மாலாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துணுங்க. எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், க்ரீன் சில்லி 2 பீஸ் அதில் சேர்த்துணுங்க. கறி லீஃப், கருவேப்பிலை அது கூட சேர்த்துணுங்க. எடுத்து வச்சுருந்த ஜீரால பாதி வந்து இதில் சேர்க்கணுங்க, பாதி வந்து தாளிக்க வச்சிடணும். நல்லா அதில் ஒரு குக்கரில் மூடி போட்டு ஒரு 4 விசில் சிம்மில் வச்சுட்டு பார்க்கலாங்க. பாருங்கள் பருப்பு, பாருங்கள் ஒரு பானையில் குக்கர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க நான். நல்லா இப்படி மத்த வச்சு பருப்பு கடையிற மத்த இருக்குங்க, அதில் வச்சு நல்லா இப்படி கடையணுங்க. பருப்பு சால்ட்டு வந்து மறக்காமல், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட்டுங்க. நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சால்ட்டு போடலாம். நல்லா பருப்பு கடையணுங்க. ஒரு நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் விடுணுங்க, பருப்புக்கு நெய் தான் நல்லா இருக்கும். நெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், வெடிக்கட்டுங்க. நானே நானா யாரோ தானா, மெல்ல மெல்ல மாறினா, தன்னை தானே பாடுறதுக்குள்ள பாருங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலயே 2 வரமிளகாய், ரெட் சில்லி போடணுங்க. ஜீரகம் நம்ம எடுத்து வச்சிருந்தேன், 1 ஸ்பூன் ஜீரகம் மறக்காம போடணுங்க. கொஞ்சம் பொரியட்டுங்க ஜீரகம். கடுகு வெடிச்சு ஜீரகம் பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்புல கொட்டிடலாம். மறக்காம பையனா ஒரு கொத்து கருவேப்பில போடணுங்க. அப்பப்பா சூப்பரா இருக்குதுங்க பருப்பு கடசல், நல்லா இருக்கு. நம்மளுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம், காய்கறி இல்லைன்னு ஒரு கவலையே வேண்டாங்க. வெங்காயம் தக்காளி வச்சு பருப்பு வச்சு பாருங்க, கடசல் சூப்பராக இருக்கு பாருங்க. நீங்களும் மறக்காம செஞ்சு பாருங்க. உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.